ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா அனைத்து மாவட்டங்களிலுமே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2329 வேகன்சி வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024 கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கவுங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து ஜாப் வந்து கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமான வேலை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான வேகன்சியுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்குறேன், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். தேர்வாளர் மூத்த மாநகர், அதாவது ஜூனியர் பைலீஃப் சீனியர் பைலீஃப் இருப்பாங்களே, அதை தான் இதில் வந்து மாநகர்னு கொடுத்துருக்குறாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கான போஸ்ட்டு பார்த்தோம்னா 6 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலர் மற்றும் மசாலஜி பணிக்கு வந்து 33 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024 தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். இயக்கி, அதாவது டிரைவர் இருப்பாங்களே, அதை தான் இயக்கின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து 10 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க ஓட்டுநருக்கு வந்துட்டு. அடுத்து நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் பார்த்தோம்னா 115 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, துப்புரவு பணியாளர் அதாவது மசாலச்சி இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலை, இது அதுக்கப்புறம் வாட்டர் உமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே சேர்த்து மொத்தம் 52 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வாளர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் மாநகர் அதாவது பைலீஃப் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் செயல்முறை எழுத்தாளர் இவங்களுக்கான வேகன்சி பார்த்தோம்னா 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 27/5/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதாவது இப்போ கொடுத்துருக்குற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024. அதுக்கான செல்லான் வந்து இந்தியன் பேங்கில் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த செல்லான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 29/5/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். இதில் வந்துட்டு நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 9 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாசகர் ஜூனியர் மாநகர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, மசால்ஜி, அப்புறம் வந்துட்டு வாட்ச்மேன், கம் மசால்ஜி இவங்களுக்கான வேகன்சி பார்த்தோம்னா 88 கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 27/5/2024 தான். இதுக்கான இது வந்து PDF வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து MHSC வெப்சைட்டில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு PDF வேணும்னா தமிழில் வேணுமோ தமிழில், இங்கிலீஷில் வேணுமோ இங்கிலீஷில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்குறாங்க, அதையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து கடலூர் பார்க்குறோம். ஜூனியர் மாநகர் அதாவது ஜூனியர் பைலீஃப்க்கான வேகன்சி பார்த்தோம்னா 7 பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு வந்து மொத்தம் 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்குறோம். இயக்கி அதாவது டிரைவருக்கான பணியிடம் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்துட்டு 12 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 17 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 9 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேகன்சி டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. பரிசோதகர், மூத்த மாநகர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு 3 வேகன்சி இருக்குது. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 33 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. துப்புரவு பணியாளர் அப்படிங்கிற பணி, அப்புறம் காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி, இரவு காவலாளி இவங்க எல்லாத்துக்குமே 18 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் உள்ள நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பணிக்கு பார்த்தோம்னா மொத்தம் 14 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 40 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஃபுல்லாக. அடுத்து டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க.
நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு 24 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. அடுத்து வந்து காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரம் பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட இந்த இது எல்லாத்துக்கும் உட்பட்டது, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்கும் உட்பட்ட பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 51 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி, இந்த பணிகளுக்கு பார்த்தோம்னா 33 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், செயல்முறை சேவையகம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த பணிகளுக்கு பார்த்தோம்னா 35 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட்ட அனைத்து பிளேசஸ்லேயும் உள்ள வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக சேர்த்து. அடுத்து வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள வேகன்சி பார்க்குறோம். தேர்வாளர், மூத்த மாநகர், செயல்முறை சேவையகம் அப்படிங்கிற பணிக்கு வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 1 வேகன்சியும், தூய்மை பணியாளர், காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 23 வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். ஜூனியர் மாநகர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 11 வேகன்சி. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 47 வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இயக்கி, அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். தேர்வாளர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர் அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா 9 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 23 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிரைவர் பணிக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. நகல் அட்டெண்டர், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற இரண்டு இதையும் சேர்த்து மொத்தமாக 40 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த இதுக்கு வந்துட்டு. இப்போ வந்து மதுரை குலத்தை பார்த்துட்டோம். அடுத்து வந்து நாகப்பட்டினம் கொடுத்துருக்குறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு 22 வேகன்சியும், துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 43 வேகன்சியும், அடுத்து டிரைவர் போஸ்ட்டுக்கு 2 வேகன்சியும், அடுத்து நகல் அட்டெண்டர், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு 53 வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு 9 வேகன்சியும், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 3 வேகன்சியும், தூய்மை பணியாளர், காவலாளி, வாட்ச்மேன், கம் மசால்ஜி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 29 வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பெரம்பலூர் பார்க்குறோம். மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 7 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ரொம்பவே கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், மூத்த மாநகர், செயல்முறை சேவையகம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 27 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 41 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். அடுத்து வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். மூத்த மாநகர், இளைய மாநகர், அதாவது ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப் கொடுத்துருக்குறாங்க. வேகன்சி வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. தூய்மை பணியாளர், மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 18 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. நகல் அட்டெண்டர், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு 15 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சேலம் மாவட்டம் பார்க்குறோம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 27 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, வாட்ச்மேன், இந்த மாதிரி பணிகளுக்கு வந்துட்டு ஒரு 82 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில். அடுத்து வந்து சிவகங்கை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க. மூத்த மாநகர், இளைய மாநகர் கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப் 13 வேகன்சி. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 26 வேகன்சி. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 52 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க சிவகங்கை மாவட்டத்தில். அடுத்து வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறாங்க. இயக்கி, அதாவது டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்குமே 1 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி, கம் மசால்ஜி, மசால்ஜி கம், இரவு காவலாளி, மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 64 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து பிறகு நான் கொடுத்துருக்குறாங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வந்து
நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 21 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சியும், துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி மற்றும் மசால்ஜி மற்றும் இரவு காவலாளி அப்படிங்கிற பணிகளுக்கு 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் உள்ளது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறாங்க. வாசகர், மூத்த மாநகர், இளைய மாநகர் 22 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 11 வேக்கன்சி வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 23 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், மாநகர் செயல்முறை சேவேகம் அப்படிங்கிற பணிகளுக்கு 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 24 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 1 வேக்கன்சியும், மூத்த மாநகர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு 16 வேக்கன்சியும், துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 64 வேக்கன்சியும் திருச்சிராப்பள்ளி பிளேஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் உட்பட்ட பகுதிகளுக்கு வந்து காமனாக மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு 28 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 40 வேக்கன்சியும், துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி அப்படிங்கிற அப்புறம் வந்து மசால்ஜி இந்த பணிகளுக்கு வந்து 16 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து திருநெல்வேலி தென்காசி இந்த 2 மாவட்டங்களையும் சேர்த்த பகுதிகளை வந்து உள்ளடக்கியது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்க்குறோம். டிரைவர் போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 53 வேக்கன்சியும், துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு 64 வேக்கன்சியும் இந்த இதில் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்துட்டு 76 வேக்கன்சியும், டிரைவர் போஸ்ட்டுக்கு வேறு 1 வேக்கன்சியும், தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், செயல்முறை சேவேகம் அப்படிங்கிற பணிகளுக்கு 19 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 10 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 23 வேக்கன்சியும், தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு 35 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்து 39 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து. அடுத்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா வாட்ச்மேன், மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்து 14 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 7 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வந்து வேலூர், அதாவது வேலூர், ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் மாவட்டங்கள் இது எல்லா பிளேஸஸ்க்கும் சேர்த்து காமனாக கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்துட்டு 33 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தூய்மை பணியாளர், மசால்ஜி அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்துட்டு 20 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து விழுப்புரம் கொடுத்துருக்குறாங்க. விழுப்புரம் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது எல்லாமே சேர்த்த பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக குறிப்பிட்டுறாங்க. டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 32 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தேர்வாளர், வாசகர், மூத்த மாநகர், ஜூனியர் மாநகர் அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்துட்டு 48 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணியிடங்களுக்கு வந்து 41 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அது எல்லா பகுதிகளையும் சேர்ந்த பகுதிகளுக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 41 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ஜி, மசால்ஜி கம் இரவு காவலாளி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தோம்னா மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து எந்த ஒரு வேக்கன்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் இதில் வந்து கொடுக்கல. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துரும். எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024 தான். இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாலுமே இப்போ போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 8 டேஸ் கிட்ட இருக்குது.
இதுக்கு வந்து ஒரு செல்லான் கொடுக்குறாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ண முடியாது, டைரெக்டாக வந்து நம்ம இந்தியன் பேங்கில் போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது அமௌண்ட் பே பண்ணி செல்லான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்துட்டு வந்து தான் நம்ம மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 29/5/2024 கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலிலேருந்து இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான இந்த இப்போ வேகன்சி டீட்டெயில் பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு இருக்குது, செய்முறை தேர்வு இருக்குது, வாய்மொழி தேர்வு, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த ப்ராசஸ்லாம் நம்ம அதாவது எக்ஸாம் எழுதி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து தமிழ் மொழி கட்டாயம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை வந்து ஒரு சில இதுக்கு வந்து தமிழ் படிக்கணும். சில வேகன்சி அதாவது வேலைக்கு வந்து பார்த்தோம்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரை தமிழ் வந்து கம்பல்சரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பொது அறிவு கேட்டிருக்காங்க, மேக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா, இதோட கண்டினியூவாக வந்து அடுத்து வந்து டெஸ்ட்டுக்கான வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது MHSCக்கான சிலபஸ் வைஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி ஜாப் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்தளவு வந்து எக்ஸாம் வந்து டக்குன்னு வச்சு அதே மாதிரி ரிசல்ட்டுமே சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 or 3 months வந்து போஸ்டிங்குமே கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம வந்து நம்பி தாராளமாக இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.